श्रीमाधवांशुदाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयजिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं षटारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य संस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्धीषटारेः नस्तभारं नृसंमे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् अस्मद्गुरुभ्यो नमः यतन्तस्तम् अशेषेण वाङ्मयं वेदवैदिकं तस्मै व्यापकमुख्याय मन्त्राय महते नमः நம்ம பெரியவள்னா சவ்யம்பாதம் பிரசார்ஜிதங்கிற தியான ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஸ்ரீமத் அஷ்டாட்சர ஜபம் பண்ணும்போது இந்த யதந்தஸ்தம் அசேஷேன வாங்மயம் வேத வைதிகம் தஸ்மை வியாபக முக்கியாய மந்திராய மகதே நமஹாங்கிற ஸ்லோகத்தையும் அனுசந்திக்கிறது வழக்கம். அதாவது வேத மந்திரங்களுக்குள்ளே வியாபக மந்திரங்கள் முக்கியமானவைன்னு ஏற்கனவே பார்த்தோம். அந்த வியாபக மந்திரங்களுக்குள் மிக மிக முக்கியமானது இந்த திருவஷ்டாட்சரங்கிறதையும் நாம் தெரிஞ்சுள்ளோம். அப்படிப்பட்ட அந்த அஷ்டாட்சரத்திலே முதலில் உள்ளதான பிரணவம் எவ்விதம் தோன்றியதுங்கிறத அதை 16 வியாகிருதிகளை இது பண்ணி சதசதுர்தான்னு அதை சீக்ஷாவல்லியினுடைய அந்த 5வது அனுவாகம் விளக்கியது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த 6வது அனுவாகமானது சயேஷோந்தர்ஹிருதய ஆகாசஹான்னு தொடங்கிறது. முதல்ல அங்கியை சொன்ன வேதம் இப்பொழுது பரவித்தையை உபதேசிக்கிறது. பகவஸ்வரூபமானது இதிலே பறக்க வெளியிடப்படுகிறது. பரபிரம்மமானது நம் சரீரத்திலே எவ்விதம் உறைகின்றது, சரீரத்தின் எந்த பாகத்தை தனக்கு உறவிடமாக கொள்கிறது, அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மத்தை எவ்வாறு நாம் உபாசித்து வைகுண்ட பிராப்தியை அடைய வேணும், அர்ச்சிராதிகதீன்றாலே அதுனா என்ன, இதையெல்லாம் நமக்கு நன்றாக தெரிவிக்கிறது இந்த 6வது அனுவாகம். ச ஏஷோந்தர்ஹிருதய ஆகாசஹ தஸ்மின்னயம் புருஷோ மனோமயஹ அமிருதோ ஹிரண்மயஹ அந்தரேண தாலுகே சயேஷஸ்தன இவாவலம்பதே சேந்திரயோனிஹி யத்ர சௌகே சாந்தோ விவர்த்ததே வ்யபோஹ்ய சீர்ஷக பாலே பூரித்யக்னௌ பிரதிதிஷ்டதி புவ இதி வாயௌ சுபரித்யாதித்யே மஹ இதி ப்ரஹ்மணி ஆப்னோதி ஸ்வராஜ்யம் ஆப்னோதி மனசஸ்பதிம் வாக்பதிஷ்சக்ஷுஷ்பதிஹி ஸ்ரோத்ரபதிர்விஜ்ஞானபதிஹ ஏதத்ததோபவதி ஆகாசஸரீரம் ப்ரஹ்ம ச
சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமிருத்தம் அமிர்தம் இதி பிராச்சீன யோக்யோபாஸ்ய. இப்படி ச ஏஷா அந்தர்ஹிருதய ஆகாசா, அதாவது இந்த நம்முடைய சரீரத்தில் ஹிருதயங்கிற பாகம் இருக்கு இல்லையா, அந்தர்ஹிருதயே, அது கழுத்துக்கு கீழே வயிற்றுக்கு மேலே இருக்கிறதானது ஹிருதயங்கிறதான ஒரு பாகம். அதில் ஒரு தாமரப்பூ எப்படி இருக்குமோ, தாமரச புஷ்பமானது எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு வகையான மாம்ச பிண்டம் அந்த ஹிருதயத்தில் இருக்கு. யஏஷஹா, யாதொரு இந்த ஆகாசஹா அந்த இடைவெளியானது இருக்கிறதோ, தஸ்மின்னு அந்த ஹிருதயாகாசத்திலே, மனோமயஹா மனச பிரதானமா உடையவனாயும், அமிர்தஹா அழிவே அற்றவனுமாயும், ஹிரண்மயஹா அவன் ஜோதிர்மயனாகும், அதாவது ஸ்வயம் பிரகாசனாயிருக்கிறத சா, அத அவனை தவிர மீதி எல்லா அங்கங்கள் அவன் மட்டுமே அங்கி, அதனால் அங்கி என்று பிரசித்தி பெற்றதான அயம் இந்த புருஷஹா, புருஷத்தினாலே சொல்லப்படும் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை நாம் உபாசிக்க வேணும் அப்படின்னு இந்த அனுபவம் சொல்லித்தர். சரீரத்தினுடைய உட்புறத்தில் நடுமார்புக்கு நேரா அந்த தாமர மொக்கு இருக்கு இல்லையா, மொட்டுன்னு சொல்கிறாளே, அந்த மொட்டை மாதிரி ஒரு மாம்ச பிண்டம் இருக்கு. அது பிராணசப்த வாசியனான பரமாத்மா பிரகாசிப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறதா சொல்கிறார். 101 நாடிகள், அந்த 101 நாடிகளுக்கும் ஆசிரியமான இடம் அது. அது எப்படி இருக்கும்னா, கீழ் நோக்கிய நுனியும் மேல் நோக்கிய அந்த காம்பு முள்ளதான ஒரு தாமரை மொக்கு போல இருக்கும். அந்த ஹிருதய ஆகாசம்தான் இதிலே இங்கே சொல்லப்படுறது. ஹிருதய என்ற பதத்தாலே நாம் எதை தெரிஞ்சு கொள்ளோம்னா, இந்த உடலானது பெருத்து முகம் ரொம்ப குறுகி போய், இப்போ இந்த கரகாட்டம்னு இந்த கரகம் வச்சுன்னு தலையில் ஆடுறா பாருங்க, அந்த குடம் எப்படி இருக்குது, கீழே பெருசாக இருக்குது, மேலே ரொம்ப குறுகி இருக்கணும், அந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஹிருதய ஆகாசம்னு வச்சுக்கணும். அது ரொம்ப நுட்பமான மனசினாலே அதிலே எம்பெருமான் பிரகாசிக்கிறார்னு வேதம் சொல்கிறது. இப்படித்தான் அந்த ஆகாசத்தில் ஹிருதய குகையில் பிரகாசிப்பது அந்த எம்பெருமானவன் எப்படி பிரகாசிக்கிறாங்கிறத ரொம்ப அத்தி அற்புதமாக நம்மளுடைய பூர்வாச்சாரியெல்லாம் சொல்லிருக்கா. அதுலேயும் பிரத்யேகமாக நம்ம சுவாமி தேசிகன் தன்னுடைய இரகசிய திரையசாரத்திலேயும், அதுக்கப்புறம் பரோபத சோபானங்கிற ஒரு ரகசிய கிரந்தத்திலேயும், ஒரு மரணமடையில தருவாயில் இருக்கிற ஒரு ஜீவாத்மாவுக்கு என்ன நேருகிறது அப்படிங்கிறத ரொம்ப பறக்க சொல்கிறார். அதையே தான் இங்கே இவரும் சொல்கிறார். அந்த உபாசனா சம்ஸ்காரம் பெற்ற மனத்தாலே அறியப்படுவது அது மனோமயஹா அப்படின்னா, இதில் அந்த மனோமயகாங்கிற சப்தத்தினாலே
மனதாலே அறியப்படுபவன்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஆகாசத்தில் மிக பரிசுத்தமான மனத்தால் கிரகிக்க தகுந்தவராயிருக்கிற எம்பெருமான்னு அர்த்தம். இந்த அமிர்தஹாங்கிறதுக்கு சாதாரண அர்த்தத்தை காட்டிலும் அமிர்தஹாங்கிறது அவன் சம்சார பந்தம் இல்லாதவன், அதாவது அவன் அகர்மவசியன், கர்மமே இல்லாதவன் எம்பெருமான். அதுதான் அமிர்தஹாங்கிற சப்தமானது இங்கே சொல்றது. ஹிரண்மயஹா, அது கமனீயமானது, அழகு பொருந்திய அந்த சுபாஸ்ரய திவ்ய மங்கள விக்கிரகத்தை எம்பெருமான் கொண்டிருக்கிறான். அவன்தான் பரமபுருஷன், அவனைத்தான் நாம உபாசிக்கணுங்கிறத இங்கே வேதம் காட்டுகிறது. இந்த வேத வாக்கியத்தை நம் தர்சன ஸ்தாபகரான ஸ்ரீ பாஷ்யக்காரர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் எடுத்துட்டு சர்வத்ர பிரசிதோ உபதேசாத்துங்கிற அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் அத்தியாயம் ரெண்டாவது பாதத்தில் அத்தியற்புதமாக காமிக்கிறார். அப்போ இந்த இது ஜீவாத்மா இல்லை, இது பரமாத்மா வாசகமாகவே வச்சுக்கணும். அப்போ இதை பரமாத்மா பரமாத்தான், ஏன்னா சில இதர சம்பிரதாயத்தவாள் அது ஜீவாத்மான்னாங்க. ஜீவாத்மா இல்லை, அது பரமாத்மா, ஏன்னா வியாசாச்சாரியரும் அப்படி தான் அதை வியாக்கியானம் பண்ணிருக்கிறதுனால இந்த வாக்கியம் ஜீவாத்ம பரமன்னு, அது பரமாத்ம பரமே அப்படின்னு. அதுக்கப்புறம் தாலுகே அந்தரேண, தாலுகே தாலுகேன்னா அந்த கண்ணுக்கு உள்ளுக்குள்ள இருக்க வாயில, அந்தரேன அந்த நாக்குக்குள்ள, ஸ்தனைவ அந்த பசுவினுடைய ஒரு காம்பு எப்படி இருக்குமோ அதே போல தொங்குவது எதுவோ சா, அதுதான் ஹிருப்புண்டரீகம்னு சொல்றாளே, ஹிருதய புண்டரீகம். அது இந்திரயோனிஹி, அது இந்திரஸ்ய யோனிகின்னு வச்சுக்கிட்டா சமீபத்திலே கிட்டக்கூடியதான முக்த ஐஸ்வர்யத்தை உடையவனான இந்த ஜீவாத்மாவுக்கு யோனிஹி வெளிக்கிளம்புற ஒரு மார்க்கமாக இருக்கு, முக்தி அடையறதுக்கு ஒரு காரணமாக, யோனி யோனின்னா காரணம், காரணமாக இருக்கு. யாருக்கு? இன்னொரு விதத்தில் அர்த்தம் பண்ணால் இந்திரஸ்ய, இந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு, பரமாத்மாவுக்கு யோனிஹி, அது இருப்பிடமாக இருக்கிறது. இப்படி இந்திர யோனிஹின்னா அதை இந்திரஸ்ய யோனிஹின்னு பண்ணணும், இல்லை இன்னொரு இது அந்த இந்திரஸ்யங்கிறதுக்கு இந்த ஜீவாத்மானே ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பரமாத்மான்னு. ஏன்னா முக்தைஸ்வரிய பரம்சாமி முபைத்தின்னு சாஸ்திரம் சொல்கிறதோனோ அங்கே போனால் அப்போ இங்கே ஜீவாத்மாவை சொல்லாது, அங்கே முக்தனாக போகிறவன், அதாவது பரமபதத்தை அடைய போகிறவனை அந்த ஆத்மாவை பிரத்யேகாத்மாவை சொல்லுங்கிறது நம் பூர்வாச்சாரியோட வியாக்கியானம். யத்ர, எந்த வழியிலே, கேசாந்தா கஹா ஈச அந்தா, அது பிரம்மன், அந்த நான்முக பிரமன் சிவன் இவாளுக்கு அவதியாக அந்த காரணமாக அசௌ இந்த பகவான் விவர்த்ததே, அவன் விசேஷமாக பிரகாசிக்கப்படுவனாக இருக்கிறான். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம்னு கேசவ சப்தத்துக்கு விக்கிரவாக்கியம் சொல்றா. வியாபோகோ சர்வே கபாலேன்னு அந்த பிரயாண காலத்தில்
மண்டவோட்ட பேதி சிண்டு பிளந்துண்டு பூரி தீ பூஹு என்பதாக நாம் உபாசிக்கப்பட்ட அந்த வியாகிருதியாலே அக்னௌ அக்னிலோகத்திலே பிரதிஷ்டதி அந்த ஜீவாத்மா நிலை பெறுகிறது. அதாவது பூஹுங்கிறதான வியாகிருதியானது அக்னி லோகத்தை இந்த ஜீவாத்மா அடையும்படியாக பண்றதுன்னு அர்த்தம். இப்போ அர்ச்சிஸ் அர்ச்சிஸ்னு இது, அந்த அர்ச்சிஸ் வழியா போறதுனால தான் அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னே பேரு. அந்த பரம ஜீவன் போறையாது, அத முதல்ல அக்னி லோகத்தை அடைஞ்சு அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் மேல மேல வியாகிருதிகளில் போறாங்கிறத இங்க காட்டுறது. இதை நம்ம சுவாமி தேசிகன் அதி அற்புதமாக தன்னுடையான ரகசிய திரையசாரத்திலே சாய்ச்சிருக்கார். மரணமடைகின்ற தருவாயிலே மரணமடைய இருக்கும் இந்த மனிதனுடைய சரீரத்தில் உள்ள கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு, அதுக்கு வாகாதி இந்திரியங்கள்னு சொல்லுவார். அந்த வாகாதி இந்திரியங்களான பத்தையும், அதாவது கர்மேந்திரியமான கை கால் வாக்கு மலத்வாரம் ஜலத்வாரம்ங்கிற அஞ்சையும், ஞானேந்திரியங்களான கண் காது மூக்கு வாய் துவக்குன்னு சொல்கிறதான அந்த தோல் அதையும் இந்த அஞ்சையும், அதை மனசிலேயும், பத்து வாகாதி இந்திரியங்களுடன் கூடினதான அந்த மனசை பிராணவாயுவில் சேர்த்து, அந்த பிராணனை ஜீவாத்மாவில் சேர்த்து, இப்படி சேர்க்கப்பட்டதான அந்த எல்லா சேர்க்கையும் கூட்டத்தையும் மனித சரீரத்தின் முதுகுக்கு மேல்புறத்தில் இருக்கிற ஒரு பில்லர் மாதிரி தூண் மாதிரி இருக்கிறதான மூன்று எலும்புகளை எடுத்து, இந்த மூணு எலும்புக்கு தான் திருஸ்தூணம்னு பேர். அந்த திருஸ்தூணத்தை எடுத்து மரண காலத்தில் பகவான் திருஸ்தூஷண க்ஷோபம் பண்ணுறான். அதாவது அதை அந்த முதுகுத்தண்டை கடையிறான். கடையும்போது அந்த மூணு எலும்பையும் கடைஞ்சு அதிலேருந்து பஞ்சபூதங்களின் சூக்ஷ்மமான அம்சத்தை எடுத்து அதில் சேர்த்துடுறான், பரமாத்மா சேர்த்துடுறான். சேர்த்ததுக்கு அப்புறம் இப்படி திருஸ்தூணக்ஷோபம் பண்ணும்போது, அதாவது எம்பெருமான் முதுகுத்தண்டை கடையும்போது இந்த ஜீவாத்மாவுக்கு தாங்குணாத வலி ஏற்படும். ரொம்ப அசாத்தியமான வலி, தாங்கவே முடியாதான். அந்த வலி நீங்குவதற்காக, அந்த வலி ஜீவாத்மாவுக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஜீவாத்மாவை பகவான் அப்படியே தன் மீது சாட்சி அணைச்சு பானோம். இது அது பிரபன்னனாக இருந்தாலும், பரமபதத்தை அடையப் போகின்ற ஜீவனாக இருந்தாலும் சரி, இல்லை தூபாதி மார்க்கத்தில் போய் நரகத்தில் விழுந்து திருப்பியும் புனரபி ஜனனம் புனரபி மரணமும் திரும்ப திரும்ப பிறக்கப் போகிற ஜீவாத்மாவாக இருந்தாலும் சரி, இது சமஸ்தாளுக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பொது. ஏன்னா பகவான் பரமகிருபாலு. அது மோக்ஷம் போகிற ஆத்மாவாக இருந்தானே, மோக்ஷம் போகாத நரகத்துக்கு போகிற ஆத்மாவாக இருந்தானே, ஆத்மாவுக்கு வழி தெரியப்படாதுன்னு நினைக்கிறவன் பகவான் இல்லையா? அதனால் அந்த ரெண்டு ஆத்மாக்களுக்குமே வலி தெரியாதபடி தன்னோட சேர்த்து அணைச்சிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த பரமபதத்தை அடைய இருக்கிற ஜீவன் வைகுண்டத்தை தவிர ஏனைய லோகாந்திரங்களுக்கு கொண்டு போகிறதான வழிகளான அந்த மீறு நூறு நாடியில் வழியில் போகாதபடி சுஷும்னைன்னு சாஸ்திரங்களிலே சொல்லப்படுறதும், பிரம்மநாடி மூர்தன்ய நாடின்னு பெயர் கொண்டதுமான இந்த ஹிருதயத்தினுடைய மத்தியத்திலே இருக்கிறதான முக்தி மார்க்க வாசல் வழியாக அந்த எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை பிரவேசிக்க பண்ணுறான். அது பிராண இந்திரிய சூக்ஷ்ம சரீரத்தோட அந்த ஹிருதய ஹிருப்புண்டரீகம்னு முன்னால் பார்த்தோமே அந்த தாமர மொட்டு, அல்லது அந்த ஸ்ரீகளுடைய ஸ்தன்யம், அல்லது ஒரு வாழைப்பூ கவுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, இப்படிப்பட்ட உமை உவமைகளாலே காட்டப்பட்டதாய் கீழ் நோக்கியுள்ள ஹிருப்புண்டரீக மத்தியத்திலே
அதாவது கழுத்துக்கு கீழே தொப்புளுக்கு மேலே கீழ் மத்திய கொஞ்சம் விரிஞ்சும் கொஞ்சம் மூடியும் இருக்கிறதான ஒரு தலைகீழாக இருப்பதான தாமரை மொட்டு போன்றதான அந்த அந்தர்யாமிக்கு இருப்பிடமாய் வேதத்திலே பத்மகோஷ பிரதீகாசம் ஹிருதயம் சாப்பியதோ முகம்னு சொல்லப்படுறதே அந்த இடத்தினின்றும் அது சூக்ஷ்ம சுஷிரம் சுஷிரம்னு சாஸ்திரத்தில் சொல்லுவார். அதாவது நுண்ணிய துவாரம், அந்த துவாரத்து மேலே ஏறி பதினோரு துவாரங்கள்னு ஏகாதச துவாரம்னு சொல்லுவார். அந்த துவாரத்தில் அதாவது ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ரெண்டு மூக்கு, வாய், அப்புறம் மூச்சரத்வாரம், மலத்வாரம், நம்மளுடைய தொப்புள், பிரம்மரந்திரங்கிறதான இந்த 101 சுஷும்னா நாடி, அதை 11 துவாரத்தில் இந்த மீதி 10 துவாரத்து வழியாக இந்த ஜீவாத்மா வெளிக்கிளம்பாமல் அந்த ஜீவாத்மாவானவன் பரமபதத்தை அடைய போகிறவன் அந்த 11 துவாரமான அந்த பிரம்மபுரம்னு சொல்கிறோமே, பிரம்மரந்திரம்னு சொல்கிறோமே, தலைவாசல்னு சொல்வோம், அந்த தலைவாசலை திறந்துண்டு ஸ்தூல சரீரமாகிய அந்த சிறையினின்றும் வெளியேறுகிறான். எப்படி வெளியேறுறான்னா அதுதான் இங்கே ரொம்ப அழகாக வேதம் காட்டித்தது. கர்மங்களுக்கு வசப்பட்டவன் ஜீவாத்மா. அதனால் இந்த கர்மங்கள்லாம் இவனுக்கு முடிஞ்ச உடனே பாப புண்ணியாதிகள் கழிஞ்ச உடனே அவன் வைகுண்டம் போகிறான். அந்த வைகுண்டம் போகிறவன் அதாவது இந்திரிய நிரபேட்ச ஞானம் அவனுக்கு வந்து அதில் முன்னால் சொன்ன மாதிரி அது ஸ்வராஜ்யம் ஆப்னோதி, அந்த கர்மங்களுக்கு வசப்பட்டவனாக இல்லாதிருக்கிறது. இதில் தாலுகே அந்தரேன, அந்த நாவுக்கு உள்ளே, ஸ்தன இவ, அந்த பசுந்தனம், அந்த பசுனுடைய காம்பு போல இருக்கிறதா பார்த்தோமோனோ, அதில் எத்திர, எந்த வழியிலே இந்த பிரம்மாதி ருத்ரர்களுடைய காரணமாக இருக்கிறதான அந்த பகவான் விசேஷமாக பிரவேசிக்கிறானோ, அதில் அக்னௌ பிரதிதிஷ்டதீன்னு அந்த இடத்துல போய் நிலை பெறுறான். அதுக்கப்புறம் இந்த திவ்ய சரீர யுக்தமான சரீரம் பிரம்மரூபமானது சத்யாத்ம பிராணாராமம். சத்தியம்னா எப்போதும் ஒரேடியாக இருக்கிறது, மாறாதது. ஆத்மன்னா நித்தியமுடைய ஜீவர்களுடைய பிராணனைப் போலே பரம பிரேமைக்கு ஆஸ்பத பூதனாக இருக்கிறத பரமாத்மா அதான் அங்கே சொன்னார். இப்படி இந்த பரமபதமடையிருக்கிற ஜீவன் வைகுண்டம் தவிர மற்ற லோகங்களுக்கு போகிறதான அந்த 10 துவாரங்கள் வழியாக போகாத 101 நாடி சுஷும்னா நாடிங்கிறதான அந்த நாடியை பிடிச்சிக்கிண்டு மேலே சூரிய ரஷ்மி அந்த தலையை பிடிச்சிண்டு உடச்சிண்டு கிளம்புறானோ பார்த்தேன்னா நம்ம மார்புக்கு நேராக அந்த இன்னொரு சதப்பிண்டம், அதாவது நாக்கு உள்நாக்குன்னு சொல்கிறோமோனோ, இதுக்கு தான் டான்சில்னு சொல்லி அது இதாக இது அடுத்துன்னு கட் பண்ணி கூட போட்டுடுறான். இப்போதான் ஆப்ரேட் பண்ணி அந்த உள்நாக்குங்கிறது அது எப்படி இருக்குன்னா ஒரு பசு மடி மாதிரி அந்த காம்பு மாதிரி கீழே தொங்கின்னு இருக்கும், அதுதான் மத்திய அந்த ஹிருதயத்துக்கு நேராக இருக்கும். அதுக்கு நேராக ஒரு நேர்கோடு ஹோட்டல்னா அது நம்மளுடைய சிரசில் மத்திய பாகத்துக்கு போகும். அங்கே அந்த சிரசு மண்டை ஓட உடச்சிக்கிண்டு ஜீவாத்மா வெளில கிளம்புறான். வெளில கிளம்பி சூரிய ரஷ்மி துவாரா, அதாவது சூரிய
வெளிச்சத்தில் அந்த கிரணங்கள் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிண்டு இந்த சரீரமாகிற ஸ்தூல சரீரமாகிற ஜெயிலேருந்து ரொம்ப வேகமாக வெளியேறலாம். இது அந்த நுண்ணியதான சூரிய கிரகணங்களை பிடிச்சிண்டு அப்படியே மேலே போகலாம். மேலே போய் இது இதுவரைக்கும் பகவான் வழி வழி நடத்துகிறான் ஜீவாத்மாவை. இல்லைன்னா அந்த சரீரம் அதில் எது பிரம்மபுரம், அதில் எது 101வது நாடின்னு ஜீவாத்மாவுக்கு தெரியாது. அதை பரமாத்மா அந்த ஜீவாத்மாவை வழி நடத்தி வைக்கலாம். அதனால் அது அந்த சிர கபாலத்தை பேதிச்சுக்கிண்டு வெளியில் போகிற வரைக்கும் பகவான் நமக்கு துணை பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த சரீரத்தின்னு புறப்பட்டதான ஜீவனை முன்னால் அந்த யாக யஜ்யாதிலாம் நம்மளட்டில் கப்பம் வாங்கின்றாலே அந்த தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு நம்மளை சேவிக்கிறார். யாரை? இந்த பரமபதம் அடையப் போகிற ஜீவனை சேவித்து அதுக்கப்புறம் அவனுக்கு சம்பாவனையெல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறார். அர்ச்சிஸ் அப்படிங்கிறதாகவும் அக்னிங்கிற பெயரையும் உடையவனான ஆதிவாகிகன்னு அவனை சொல்கிறார் சாஸ்திரங்களில். அவன் அந்த ஸ்ரீ வைகுந்தமாகிய பரமபதத்துக்கு வழிநடத்தி செல்பவனுங்கிறதுனாலே அவனுக்கு ஆதிவாகிகன்னு பேர். அவன் இந்த ஜீவாத்மாவை எதிர்கொண்டு அழைத்து நம்மாழ்வார் 10-59 திருவாய் மொழியிலே அந்த 11 பாசுரங்கள்லையும் பறக்க பேசுகிறாரே, சோழ் விசம்பனை முகில் தூரியம் முழக்கின, அந்த பதிகத்தில் சொல்கிற மாதிரி அந்த எல்லா அவாவா அந்த தெய்வங் அந்த தேவதைகள்லாம் அவாவா எல்லை வரையிலே வழிநடத்தி கூறுகிறார்கள். அதுக்கப்புறம் பகல் தேவதை, பகல் தேவதை சுக்லபக்ஷ தேவதை உத்தராயண தேவதை, அதுக்கப்புறம் சம்வத்சரங்கிறதான வருஷ தேவதை, அப்புறம் வாயு தேவதை, அப்புறம் சூரியன் சந்திரன், இவாள்லாம் எல்லாரும் எதிர்கொண்டு அழைச்சி தாங்கள் தாங்கள் எல்லை வரையில் இந்த பரமபதம் போகிறதான ஜீவனை வழிநடத்திட்டு போகிறார். அதுக்கப்புறம் இந்த வாயு பகவான் அதிர்கொண்டு அழைத்து தன் எல்லை வரை வழிநடத்தி செல்வான். அந்த வாயு தேவதைக்கு பிறகு அந்த அமானவன் வித்யுத்துன்னு சொல்கிறாளே அந்த வித்யு தேவத்தை மின்னல் தேவத்தை அவன் வந்து அவனோட சககாரிகளான வருணன் இந்திரன் பிரஜாபதி இவாளோட வழிநடத்தும் முதலிட்டு தான் பிரதானனான் நின்று அந்த வருணலோகம் வரைக்கும் வருணனோட சேர்ந்து வழிநடத்துவான். இந்திரலோகத்தில் இந்திரனோட சேர்ந்து வழிநடத்துவான். அதே மாதிரி சத்தியலோகத்தில் அந்த பிரஜாபதியான பிரம்மாவனோட சேர்ந்து வழிநடத்துவான். இப்படி அந்தந்த லோகத்து அதிபதியினோடே தானும் சேர்ந்து வழிநடத்தி தான் பிரதானனாக இருந்து வழிநடத்துவான். அதுதான் அதில் முக்கியம். அந்தந்த எல்லையை பகவத் சாஸ்திராதிகளிலே சொல்லியுள்ளபடி எல்லா போகங்களையும் அனுபவித்தும்படி செய்து அந்த சத்தியலோகத்தினுடைய எல்லையை தாண்டி வைப்பான். இப்படி திரிகுண மருகாந்தகாரமாகின இந்த சத்துவம் ரஜஸ்தன் தமஸுங்கிறதான இந்த மூன்று குணங்களையுடைய பிரகிருதியான இது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தை கடந்த ஜீவன் என்ன பண்ணுறான், எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரியாக பிரவகிக்கின்ற அந்த விரஜைங்கிறதான ஒரு நதியை சென்றடைகிறான். அந்த விரஜைங்கிறதான மகாநதியில் அது அழுக்கற்றதும் ரொம்ப இனிமையானதும் ரொம்ப வாசனையோடு கூடியதும் குளிர்ச்சி பொருந்தியதுமான நதி அந்த விரஜா நதி. அதிலே தீர்த்தாமாடி நன்னா அமைந்து மூழ்கி இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுவிட்டு அமானவனுடைய கரஸ்பர்சத்தினாலே, அதாவது அமானவன் இவன் இந்த ஜீவாத்மா மேலே கையை வைப்பான், அந்த கைப்படுறதுனாலே பிரகிருதி சம்பந்தமான அந்த மலங்கள் எல்லாம் நீங்க பெற்று அப்ராகிருதமாயிருக்கிற திவ்ய சரீரத்தை அடைந்து தெளிவு சுண்டு என்றும் சேனுயர் வானம் என்றும் நலமல்ல மிந்ததோர் நாடுன்னு பரமபதம்னு வைகுண்டம்னு நாம் எதை சொல்கிறோமோ
அந்த பிரதேசத்துக்குள்ளே போகிறான். அங்கே போன உடனே முதல்ல அறம்னு ஞம்னு சொல்லப்படுறதான அமிர்தமயமான சமுத்திரங்கள் இருக்குது. அதில் ஐரம்யதீயம்ங்கிறதான ஒரு பெரிய தடாகம் இருக்குது, சோமவனம்ங்கிறதான ஒரு அரச மரம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி போய் அபராஜிதம்னு சொல்கிறதான பிரம்மத்தினுடைய ராஜதானியிலே அவன் பிரவேசிக்கிறான். இப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே பிரவேசித்த ஜீவனை அபராஜிதையான அதாவது பிரம்ம வித்துக்கள் அல்லாதவர்களுக்கு வசப்படாத அந்த திவ்ய நகரிலிருந்து ஸ்ரீ வைகுண்டநாதன் எதிர்கொள்ள வரவிட்டதான 500 அப்சரஸ்ரீகள், அதாவது 100 பேர் ஒரு திரளா, 100 பேர் மாலையை எடுத்துருக்கிறார், 100 பேர் அஞ்சனாதிகளை வச்சுருக்கா, 100 பேர் சூரநாதிகளை வச்சுருக்கா, அப்புறம் வாசனாதி திரவியங்கள், இப்படி அவ 500 பேரும் அது ஒரு இதுலேயும் 100 ஸ்ரீயாக 500 அப்சரஸ்ரீகள் வந்திருக்கா. எதிர்கொண்டு இந்த ஜீவனை பகுப்பிரகாரமாக அவனுக்கு பிரம்மா அலங்காரம், அவன் ஒரு பகவான் எப்படி இருக்கானோ அதே மாதிரி அவனை அலங்காரம் பண்ணுறா. அப்போது அந்த எம்பெருமான் போலேயே அவனுக்கு ஆடை ஆபரணம் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து அவனுக்கு அழகூட்டி இவா அலங்கரித்து வெடிக்க பார்க்குறா. அதுக்கு பிறகு தில்யம்ங்கிறதான ஒரு மரம், அந்த மரத்தில் சாலஜ்யம்ங்கிறதான ஒரு ஆஸ்தான மண்டபம், அந்த அபராஜித ஆயதனங்களான வைகுண்டத்தில் இருக்கின்றதான அந்த திவ்ய ஸ்தானங்களை இந்த ஜீவாத்மா போய் கிட்டிய அளவிலேயே அவன் சர்வகந்தனாய் சர்வரசனாய் சிறந்த வான்சுடராய் வைகுண்டநாதனுடைய திவ்யகந்த ரசதேசுக்கள் தன் சரீரத்திலும் வந்து பிரவேசிக்க தன்னுடைய மின்ன இங்கே பூலோகத்தில் இருந்தபோது ஊர்த்த நாத்தம் பிடிச்ச சரீரம், அங்கே திவ்ய விக்கிரகத்தை தான் உடையவனாகி ஸ்ரீ வைகுண்ட நகரத்தை அணுகி குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்னு முடியுடைவானவர் முறைமுறை எதிர்கொள்ள கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகி இந்திரன் என்றும் பிரஜாபதி என்றும் பெயருடைய கோபுர வாசலில் இருக்கும் துவாரபாலகர்கள் அந்த நித்தியசூரிகளை சென்று இவன் கிட்ட அவர்களும் இந்த பரமபதம் அடைய இருக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கு வழிவிடுறார். அந்த வைகுண்டநாதனாகிய எம்பெருமானுக்கு தாசர்கள் நீங்கள், அதனாலே யார் எம்பெருமானுக்கு தாசபூதர்களோ அவ எனக்கு சுவாமி அப்படின்னு சொல்கிறார். அந்த இப்படி நீங்கள் சுவாமி அடியங்களை கட்டாட்சிக்கணும் அருள் பாலிக்கணும்னு அவா வேண்டி இவாளை வரவேற்று உள்ள விடுறா. இப்படி இந்த முக்த ஜீவர்கள் ஆசிரிதாளுக்கு எப்பொழுதும் அந்த பரமபத வாசலானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வாசலினுடைய கதவை கடந்து இந்த ஜீவாத்மா உள்ளே பிரவேசிக்கிறான். அந்த வாசலை தாண்டி போன உடனே ரெண்டு பக்கமும் மணி பர்வதங்கள் எப்படி கொட்டி கிடக்குமோ அதை மாதிரி இருக்கிற ரெண்டு பக்கமும் நல்ல மாளிகைகள் நிறைந்ததான ஒரு வீதி. அந்த நெடுஞ்சாலையிலே அவன் போகும்போது விதி வகை புகுந்தனர் நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறை குட விளக்கமும் அதிமுகமடந்தயர் ஏந்தினர் வந்தேன்னு சொல்ற மாதிரி பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் நீளை பிராட்டியாரும் தங்கள் தங்கள் பரிச்சாரிகளுடன் அதாவது வேலைக்காரிகளோட வந்து இந்த பரமபதம் புகுன்ற ஜீவனுக்கு எதிரிலே வந்து அவனுக்கு ஸ்ரீ ஷடகோபத்தையும் நல்ல ஸ்ரீசூர்ணத்தையும் பூர்ண கும்பங்களையும் கொடுத்து தீபங்களை ஏந்தி கொண்டு அவா எதிர்கொள்கிறாய் இந்த ஜீவாத்மாவை. ஹிரண்யமயமான அதாவது பொன்னாலான
திவ்ய விமானத்தை இந்த பரமபதமடைகின்றதான ஜீவன் சென்றடைகிறான். அங்கே இருக்கிறதான ஆனந்தமயமான ஒரு திருமாமணி மண்டபம், அந்த திருமாமணி மண்டபத்தை சென்றடைந்த ஜீவாத்மா அங்கே குமுதன், குமுதாக்ஷன், புண்டரீகன், வாமனன், சங்குகரணன், சர்வேத்ரன், சுமுகன், சுப்பிரதிஷ்டன்கிறதான எட்டு கணாதிபதிகள், அந்த அஷ்டகணாதிபதிகளையும் சண்டன், பிரச்சண்டன், பத்ரன், சுபத்ரன், ஜெயன், விஜயன், தாத்தா, விதாத்தா அப்படின்னு ஒரு ஒரு வாசலுக்கு ரெண்டு ரெண்டு பேரா நாலு வாசல்லையும் எட்டு துவாரபாலகால், அந்த எட்டு துவாரபாலகாலையும் அன்புடனும் பெருமதிப்புடனும் அவள்லாம் இவனை பார்த்துட்டுருக்க. விஸ்வக்சேனர்னு நாம் சொல்கிறதான சேனை முதலியாராலே ஏவப்பட்டு இந்த ஆஸ்தானத்தை நடத்தும் நிர்வாகர்களெல்லாம் இந்த புதிதாக பரமபதத்துக்கு வருகின்ற ஜீவனை அருளிப்பாடிடுகிறார்கள். அப்புறம் திருமாமணி மண்டபத்தின் முகப்பு வாசலிலே நாம் சென்று அந்த படியே அந்த ஜீவாத்மா ஏறுறான். அங்கே மேருமலையை ஒத்ததான ஒரு சிறந்த திருமேனியை கொண்டவரான வேத சொரூபராயிருப்பவரான திருமால் சேர் மார்பனுக்கு திருக்கண்ணாடி போலே எதிரிலே நிற்கிற அந்த கருடாழ்வானாகிற பெரிய திருவடியை இந்த ஜீவாத்மா பார்க்கறான். பார்த்து அவரை சேவிக்கிறான். சேவிச்ச உடனே அதுக்கப்புறம் நித்தியசூரிகள் கோஷ்டியில போய் நின்று அவர்களை போன்று தானும் பகவானுக்கு தொண்டு புரிய வேணுங்கிறதான தன்னுடைய விருப்பத்தை அந்த எம்பெருமானுடைய திவ்ய சிம்மாசனத்தின் அருகில் உள்ள அங்க போனோடனே இவருக்கு யாரு சமாஷ்ணம் பண்ணி வச்சாலோ, பரண்யாசம் பண்ணி வச்சாலோ அந்த ஆச்சாரியாள்லாம் அந்த எம்பெருமானுடைய பீடத்துக்கும் கீழே இருக்கா, அந்த பூர்வாச்சாரியாள்லாம் கண்டு வணங்கி அவள்கிட்ட அனுமதி பெற்றுண்டு உங்களால் அல்லவோ நான் இப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான இந்த அடியனுக்கு கொடுப்பனாச்சு, வைகுண்டம் வந்தது உங்களால் அல்லவோன்னு அந்த ஆச்சாரியளை திரும்பவும் அவளை பார்த்து நமஸ்கரித்துட்டு எம்பெருமானது திவ்ய சிம்மாசனத்தில் உள்ள ஒரு தாமரப்பூ வடிவம், அதில் நிறைய திவ்ய பணிப்பெண்கள் இருக்கா, அதுபோல இவாளை போல நாமும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அந்த தாமரை நடுவிலே ஆயிரம் ஆயிரம் பொன்மலைகளை சேர்த்தது போன்று ரொம்ப வசத்தியானதும் பரந்ததும் விரிந்ததும். அப்போ அந்த திருப்பார்கடலையெல்லாம் ஒரு திருப்பார்கடலை இன்னொரு திருப்பார்கடல் மேலே அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதான அனந்தன்கிற திருநாமத்தையுடைய ஆதிசேஷனை கண்ணுறுகிறான். அந்த ஆதிசேஷனை பார்த்ததுக்கப்புறம் அந்த திருவனந்தாழ்வானுடைய பரியங்கத்தின் மேலே ஒரு வெள்ளி மலையில பச்சை நிறமுள்ளதான ஒரு ரத்தனமான மரகதம் எப்படி இருக்குமோ அந்த மரதக மலை இருக்கிறத போன்னு அந்த ஏழு உலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கும் விண்ணோர் தலைவரும் சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உருவாயிருப்பவரும் நூறாயிரங்களான சூரியனின் பிரகாசத்தையுடைய அதிக தேஜஸ்வியாயிருப்பவரும் பல்லாயிரக்கணக்கான பூர்ண சந்திரன்களுக்கு ஒப்பானவரும் மிக்க காந்தியுடையவருமான சாக்ஷாத் பகவன் ஸ்ரீமன் நாராயணனை இதுவரைக்குள் தான் தன்னுடைய கண்களாலே காண எவ்வளவோ பிரயாசைப்பட்டும் முடியாத ஸ்ரீமன் நாராயணனை அந்த சர்வசேஷியான பகவானுடைய கிருபையும் க்ஷமையும் வள்ளல் தன்மையும் வடிவு கொண்டாற்போலே இருக்கிற அந்த நாச்சிமார்களுடைய சுவாபிமத நித்திய நிரவத்திய அனுரூப சுரூபாதிகளை தனக்கு ரொம்ப இஷ்டமானதும் ஒருவித தோஷமும் இல்லாததான தனக்கே ஏற்றதான சொரூபம், ரூபம், குணம், ஐஸ்வர்யம் இவைகளை உடையவளாய் சொரூபத்திலும் விக்கிரகத்திலும் அவதாரங்களிலும் எம்பெருமானை திணித்திணையும் விடாமல், அதாவது என்றுமே பிரியாமல் சேர்ந்திருப்பவளாய் திருமார்வத்து மாலை நங்கையாய் அமுதில் வரும் பெண்ணமுதாய் வேரி மாறாத பூமேலிருந்து வினை தீர்க்குமவளாய் தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாய்
மங்களம் மங்களானாம் என்னிருப்பவளான அந்த பெரிய பிராட்டியாரை ஜீவாத்மா பார்க்கிறான். பச்ச மாமலைக்கு ஒப்பான அந்த திருமேனியை உடையவளாய் எம்பெருமானின் வலப்பக்கத்திலே எப்பொழுதும் இருப்பவளும் பார்மடந்த என்றும் நிலமடந்த என்றும் மண்மகள் என்றும் அடைக்கப்படுகின்ற அந்த பூமி பிராட்டியும் சேவிக்கிறான். நீலோத்பல சியாமளையாய் எம்பெருமானின் இடப்பக்கம் இருப்பவளாய் கிருஷ்ணாவதாரத்தின் போது அந்த கோபர்களுக்குள்ளே ஆயர் மடமகளாய் அவதரித்த அந்த நீலை பிராட்டியை கண்ணார கண்டு சேவிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பரமபதம் அடைந்தவனான பிரத்யேகாத்மாவானவன் எம்பெருமானுடைய திருமுடி திருக்குழல் திருநெற்றி திருப்புருவங்கள் திருக்கண்கள் திருமூக்கு திருவதரங்கள் அதிலே எம்பெருமான் எப்பொழுதும் தோற்றி கொண்டிருப்பதான புன்சிரிப்பு எம்பெருமானுடைய திருச்செவிகள் திருமுகம் திருக்கழுத்து எம்பெருமானுடைய திருத்தோள்கள் திருமார்பு திருவயிறு பீதாம்பரம் கணுக்கால் திருவடிகள் திருவடிகளின் கீழிலே உள்ள தாமரை அந்த அவயவங்களிலே சேர்ந்த நேர்த்தியான அழகு திருமேனியில் விளங்கும் திருவாபரணங்கள் சங்கு சக்கரம் மற்றும் கல்யாண குணங்கள் முதலியவற்றிலே மிகவும் ஆழங்கால் பட்டு அனுபவித்து அதையும் கண்ணார கண்டு போற்றி அவன் துதிப்பதாக சாஸ்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் வானுயர் இன்பம் மன்னி வீற்றிருந்தாய் அருளினின் தாளினை எனக்கேங்கிற அந்த எம்பெருமானிடம் பிரார்த்திக்க எம்பெருமானும் ரொம்ப கிருபா கடாட்சனாய் வாசம் செய் பூங்குழலாளர்களும் கந்தவதிகளுமான நாச்சிமார்களின் கரதலங்களுக்கும் கூட பரிமளம் கொடுக்கும் தன் திருவடி தாமரைகளை முக்தன் தலைமேலே சூட்டி கங்கரிய சாம்ராஜ்யத்திற்கு அவனை கடவனாக அதாவது உரியவனாக ஆக்குகின்றான். தன்னுருவாய் என்னுருவில் நின் அயந்தை தளிர்புறையும் திருவடி என் தலைமேலவே அப்படின்னும் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாயின்னும் அந்த எம்பெருமான் திருவடி தாமரைகளை தன் தலைமையில வச்சுக்கிண்டு அந்த திருவடிகளையே அவலம்பனமாக வச்சுண்டு பரியங்கத்தின் மேலே ஏற முயல அவனாலே முடியாது போக அந்த எம்பெருமானும் அந்த முக்தாத்மாவுக்கு ஒரு கைலாகு கொடுத்து திருவனந்தாழ்வான் சரீரத்து மேலே அந்த பரியங்கத்தில் காலை வச்சு மேலே ஏறுறான். பகவான் கேட்குறான், நீ யார் அப்படின்னு. அதுக்கு முக்தன் பதில் சொல்கிறான், அடியேன் அனாதிகாலம் சம்சார கடலிலே அழுந்தி தேவரீருடைய திவ்ய ஆத்மஸ்வரூபமாகிற அளப்பரிய ஆரமுத கடலிலே அபிபாகேன திருஷ்டத்வாத்னு அந்த சாரீரக மீமாம்சையில சொல்றிருக்கே, சீபாஷியத்தில் சொல்றிருக்கே, பிரம்மசூத்திரத்தில் சொல்றிருக்கே, அது மாதிரி அபிருத சித்த விசேஷணமாய் கொண்டு அழிந்தினேன். ஆனால் உலகங்களுக்கெல்லாம் ஒப்பற்ற அந்தராத்மாவான ஹே பகவானே, தேவநீருடைய சுரூபத்தாலே சுரூபமும் சங்கல்பத்தாலே பிரவிற்த்த நிவிற்த்திகளும் போகத்திலே போகமாம்படி, அதாவது முக்தன் பரமாத்மாவை அனுபவிக்கிறதாலே அவன் போக்தாவாகவும் முக்தனை பகவான் அனுபவிக்கிறதுனாலே அவன் போக்கியமாகவும். இப்போ லோகத்தில் எது போக்தாவோ எவன் ஒருவன் போக்தாவோ அவன் போக்கியமாக முடியாது. ஆனால் எவன் போக்கியனோ அவன் எது போக்கியமாக இருக்கோ அது போக்தாவாக முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாம் எம்பெருமானுக்கு அகமன்னம் 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 அகமன்னாதோ ஹமன்னாதோ ஹமன்னாதஹ பின்னால் பிருகலீல வரப்போகிறது. அப்போது அந்த மாதிரி நாம் எம்பெருமானுக்கு அண்ணனாகும், அந்த எம்பெருமான் நம்மை அனுபவிக்கிறான். அதனால் நாம் அனுபவிக்கப்படுவதாலே போக்கியம், எம்பெருமான் அனுபவிக்கனாலே அவன் போக்தா
அப்படின்னு ஒரு தனக்குன்னு ஒரு தனி பேர் நீ யாருன்னு பகவான் கேட்ட உடனே அடியன் சோன் சோன் தன் பேரை சொல்ல மாட்டாங்க, பேரே கிடையாது. அடியேன் தாசபூதன்பான், அடியேனை மீள அடிமைப்பணி கொண்டருள வேணும்னு அந்த எம்பெருமான் திருவடியை பிடிச்சிண்டு பிரார்த்திப்பான். இப்படி இந்த முக்தனானவன் எம்பெருமானத்தை விண்ணப்பம் பண்ணுறான். இப்படி இந்த முக்தனுடைய விண்ணப்பத்தை செவிமடுத்ததான ஸ்ரீயப்பதி அந்த பச்சிளம் குழந்தை அம்மாட்ட ஸ்தன்யபானம் பண்ணுறதான பச்சிளம் குழந்தைய அது முத முதல்ல பேசுறதுன்னு வச்சுங்கோ, அது ரொம்ப கொச்சையாக ஒரு பேச்சு பேசும். பேசினா கூட அந்த பேச்சை கேட்டால் அந்த தாய் எவ்வளவு ஒப்பாளோ அந்த மாதிரி அகில ஜெகன்மாதாவான பெரிய பிராட்டியாருடைய திருமுகத்தை எம்பெருமான் பார்க்குறான். அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒரே விதமான உள்ளத்தை கொண்டு கடாட்சிக்கிற அந்த பரமசேஷியினுடைய திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் இவனுக்கு கிடைக்கிறது. முக்தன் முடிவற்றதான பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அடைகிறான். முக்தி அடைந்த ஜீவன் ஸ்ரீவைகுண்டத்திலே இப்படி பரிபூர்ணமாக இதற்கு மேலே ஒரு இன்பம் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்கிற மாதிரி தெளிவானதாக அனன்ய பிரயோஜனமாக அனவதிக பிரியமான பகவத் அனுபவத்தாலே வந்த நிரதிசய பிரீதியாலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு ஆழ்வார் சாதிச்ச ரீதியிலே நாம் அங்கே குற்றமற்ற குற்றேவல்களை எம்பெருமான் திருவடியிலே செய்து கொண்டு அந்த தனது சங்கல்ப மாத்திரத்தினாலே பகவத் கைங்கரியத்துக்காக ச ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா சப்ததா நவதா ச ஏவ புனச்ச ஏகாத ஸ்மிருதான்னு அந்த சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லித்தே அந்த மாதிரி மூன்று சரீரம் ஐந்து சரீரம் ஏழு சரீரம் ஒம்பது சரீரம் பதினோரு சரீரம்னு இப்படி கணக்கற்ற சரீரங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறத ஒன்றிலேயே நோக்கமுடையவனாய் அன்று ஈன்ற கன்றை காணும் பசு எப்படி அதன் மேல் அபரிமிதமான பாசத்தை பொழியுமோ அந்த தாய்ப்பசுவை பார்க்கும் கன்று போன்றும் அந்த பிராணியை நிழல் தொடர்வது நிழல் எப்படி தொடர்ந்தே போயின்றிருக்கோ அந்த மாதிரியும் சேஷி போகின்ற வழியெல்லாம் இந்த சேஷபூதனும் பின்தொடர்கிறான். இருள் தருமாயாலத்துள் ஈஸ்வரன் இந்த பூமியிலே அவதரிக்கும் போது ஞான சங்கோச்சாதிகள் பிரபாதபடிக்காக அவனை போன்றே இந்த முக்தாத்மாவும் பூலோகத்தில் வந்துட்டு போகிறான். அவன் அங்கே என்ன பண்ணுறான்னா ஏவ சமகாயன் ஹாஸ்தே அப்படின்னு அங்கே சாமகானம் பாடுறானா அதை எம்பெருமான் கேட்டுண்டு அப்படியே புலகாங்கிதம் அடைகிறார். அப்படி எல்லாரும் சூழ்ந்து இருந்து அங்கே சாமகானங்களை பாடி பல்லாண்டு பாடுறாளாம். இப்படி அந்த தத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயா திவீபசுரா ததம்னு அந்த விஷ்ணு சூக்தனுடைய கடைசியில் சொல்லித்தே அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவானவன் பரமபதத்தை அடைந்து அந்த எம்பெருமானுக்கு அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை சதாசர்வ காலமும் பண்ணிண்டு இனிமையாக ஒரு வாழ்க்கையை அடைகிறான் வாழ்க்கையை அடைகிறான்கிறத இந்த சீக்ஷாவல்லியினுடைய ஆறாவது அனுபாகமானது சொல்கிறது. இப்படி அந்த முக்தன் சுவாமி உகந்த கைங்கரிய சம்பத்தை சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலேயும் கிடைத்தாலும் அங்கேருந்து அவன் நினச்சா கூட திரும்பி வர முடியாது. நச்ச புனகா ஆவர்த்ததே நச்ச புனகா ஆவர்த்ததேன்ற அந்த பிரம்மசூத்ராதியில் சொன்னப்பட்ட மாதிரி திரும்பி வருதல்ங்கிறதே கிடையாது. ஆழ்வார் சொன்ன மாதிரி பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாதபடி அந்த மேலாத்தேவர்களான நித்திய சூரிகளுடனேயே கூடி மீட்சியில்லா வாட்சியுடைய முக்தனின் ஐஸ்வர்யமான
அந்த ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய திருவடி தாமரைகளிலே நித்தியமான கருள், அந்த கைங்கரியத்தை எப்பொழுதும் இப்படி அந்த அந்தரேண தாலுகேன ஆரம்பிக்கிறதான அந்த இதுலேருந்து அப்படி அந்த அச்சிராதி மார்க்கத்திலே போன ஜீவனானவன் அனுபவிக்கிறான். இது ஒவ்வொரு பிரபன்னனுக்கும் உத்தரகிருத்தியத்தில் அவசியம் தெரிஞ்சு கொண்டு எழுது. ஒவ்வொரு பிரபன்னனும் நாம் பிரபத்தி பண்ணிவிட்டோம், மோக்ஷங்கிறது நமக்கு சர்வ நிச்சயம். அப்படிப்பட்ட அந்த மோக்ஷத்தை நாம் எவ்விதம் சென்றடைவோம், அதனுடைய வழி எப்படி, எதெல்லாம் தாண்டி போவோம், நமக்கு என்னென்னலாம் நடக்கும், ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும், அந்த ஸ்ரீவைகுண்டத்தை நாம் அடைந்து எவ்வாறு அனுபவிப்போங்கிறத இந்த அர்ச்சிராதி கதி இருக்கே இந்த கதி சிந்தனத்தை எப்பொழுதும் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு வசந்ததான உத்தரகிருத்தியம். பிரபன்னன் பண்ண வேண்டியதிலே தலையாயுது. இது இப்படி ஆக போகிறோம், இப்படி ஆக போகிறோம், எம்பெருமானை இப்படி அனுபவிக்க போகிறோங்கிறதான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி, அப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்தை உங்கள் அனைவருக்கும் எம்பெருமான் கண்டிப்பாக கதி சிந்தனம்ங்கிற ரூபத்திலே அருள வேணும்னு பிரார்த்தித்துண்டு அடியேன் இந்த அருவாக தலை கட்டுகிறேன். கவிதார்க்கியசிம்ஹாய கல்யாண உரதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.